வணக்கங்க, நான் ஹீலர் கோபிநாதன் பேசுகிறேங்க. இந்த வீடியோ பதிவுகளில் கொழுப்பு, உடம்புல ஏற்படக்கூடிய கொழுப்புகளை, இதுக்கு நிறைய பேர்கள்லாம் இருக்குது. அது பேர்களை விட உடம்புல நிறைய கொழுப்பு நீரோ, கொழுப்பு கட்டிகளோ, இல்லை கொழுப்பு கட்டிகள்னு சொல்ல முடியாது, கொலஸ்ட்ரால் நிறைய இருக்குன்னு சொல்லுவாங்க. உடம்புல ரத்தத்தில் அளவுக்கு அதிகமான கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால்னால் கொழுப்பு நிறைய இருக்குது, ரத்தத்தில் அளவுக்கு அதிகமான கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பாதிப்புகள் என்ன ஆகும் சார்? உடம்பு ரொம்ப மந்தமாகும், செயல்பாடு நல்ல நிலையான செயல்பாடு இருக்காது, ரத்தத்தில் நல்ல விதமான சூடு இருக்காது, உள்ள ஜீரண பகுதியிலே நல்ல விதமான சூடு இருக்காது. இதனால் உடம்ப பசி எடுக்கும் சில பேருக்கு, சில பேருக்கு சுத்தமாகவே இருக்காது. இது ரெண்டு கட்ட நிலையை கூட நடக்கும். எப்படி சாப்பிட்டாலும் ஜீரணம் பண்ணுறதே மெதுவாக தான் பண்ணும், கழிவுகளும் நல்லாவே போகாது. அவங்களுடைய செயல்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்லோவாக, சோம்பேறித்தனமாக, ரொம்ப ஹெவி, ரொம்ப ரொம்ப பாரமான உடல்நிலையாகவே அவங்க வச்சு செயல்பட வைப்பாங்க. இந்த கொலஸ்ட்ரால், இந்த கொழுப்பு நீர்னால, இந்த கொழுப்பு ரத்த கொழுப்புனால, இதுலேயே லிவர் ஃபேட் கூட சொல்லுவாங்க. லிவர் இல்லைன்னா கல்லீரலில் கொழுப்பு நீர் இருக்குது, கல்லீரலில் கொழுப்பு சம்பந்தமான பதிவுகள் நிறைய இருக்குது. அதனால் லிவரில் கல்லீரலில் ஒரு வீக்கமாகவோ இல்லை புண்ணாவோ ஏதோ ஒரு சம்பந்தமான பதிவுகள்லாம் அவங்க ரிப்போர்ட்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்துக்குன்னா, அவங்களுக்கு ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்குன்னா, ஒரு கத்திரிக்காய், 5 கோவக்காய், 1 எலுமிச்சைப்பழம், இதை மூணையுமே மிக்சியில் போடணும். எலுமிச்சைப்பழம் வந்து மேலே உள்ள தோல் வெதை அப்படியே போட்டுருங்க. மூணையும் மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு துணியால் வடிகட்டி 2 ஸ்பூன் குடிக்க வைங்க. மதிய நேரத்தில் புடலங்காய் ஒரு 100 கிராமும், 1/2 ஸ்பூன் சீரகமும் போட்டுருங்க. ரெண்டையும் சேர்த்து அரைச்சி வடிகட்டி ஒரு 5 முளை 10 முளை சாப்பிட வைங்க. இரவு நேரத்தில் வாழைக்காயை தோலோடவே அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி கூட 1 ஸ்பூன் சாப்பிட்லாம். இது உங்கள் டயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாங்க. இந்த ஆர்டரில் எடுத்தீங்கன்னா உடம்புல ஏற்படக்கூடிய ரத்த கொழுப்பு நிலையோ, கல்லீரல் ஏற்படக்கூடிய கொழுப்பு நீர்களோ, கொழுப்பு சம்பந்தமான இரத்த நிலைகளோ, அந்த நீரோடைய சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு அங்கே கொழுப்பு கொலஸ்ட்ராலுடைய நிலை அதிகமாகவோ இல்லை ரொம்ப கம்மியாகவோ ஆகாது, சமநிலையாக இருக்கும். சமநிலையாக தான் இருக்கணும். அந்த நிலை இந்த காய்கறிகளை உருவாக்கும். இதுக்கு மேலேயும் உங்களுடைய உடம்புல நல்ல சூடை ஏற்படுத்த மிளகு அவசியம் வேணும். நீங்கள் பச்சை மிளகாய், வரமிளகாய் இருக்கிற எல்லா இடத்துலையும் தயவு செஞ்சு மிளகு எல்லா இடத்துலையும் கொண்டு வாங்க. மிளகு கொண்டு வந்தீங்கன்னா வெப்பசக்தி, உடம்புல ஏற்படக்கூடிய வெப்பசக்தி சமநிலையாக இருக்கும். அந்த சமநிலை வந்துருச்சுன்னா உடம்புல எந்த வேதனையும் இருக்காதுங்க. உடம்பு ஒரு பிரச்சனை ஏற்படுதுன்னா, ஒன்று பற்றாக்குறை, ரெண்டாவது வெப்பச்சூடு சமநிலையாக இல்லைன்னு அர்த்தம். குளிர்ச்சி ஒன்று அதிகமாக இருக்கும் இல்லை கம்மியாக இருக்கும். இந்த மூணு நிலை தவிர வாதப்பித்த கப்பம்னு அப்போ நான் சொல்கிறது. இந்த நிலையினால் பல பிரச்சனைகள் ஒரு எடுக்கும். வெப்பத்தன்மை இல்லாதனால கூட இந்த தன்மையெல்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த காய்கறிகளை எடுத்து அந்த கொழுப்பு, இரத்த கொழுப்பை, லிவர் கொழுப்பை அதிகமாக இருக்கக்கூடிய நிலையை குறைக்கக்கூடிய செயல்பாடாக இந்த காய்கறிகளாக எடுக்கலாம். இது எடுக்கிறதுனால உடம்பு இன்னும் நல்ல ஆக்டிவாகவும் சுறுசுறுப்பாகவும் ஒவ்வொரு செயல் நடக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு வாரத்திலேயே நீங்கள் பெட்டராக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய செல் நம்பர் இங்கே கீழே இருக்கும், என்னுடைய செல் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். சந்தேகம் இருந்தால் கேட்டுக்கலாம். முறையாக வேறு வேறு பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா, முறையாக ஆலோசனை கட்டணமாக செலுத்தி கூட எனக்கு தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறக்கூடிய என்னுடைய ஸ்டாஃபுகளை உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுவாங்க. என்கிட்ட பேசலாம், தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். முடிஞ்சால் நேரில், நான் எங்கேயாவது ஊரில், நான் பக்கத்தில் வரப்போ நேரில் வந்து கூட என்னை பார்த்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி ஆலோசனை பார்த்து உங்களுக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் நான் கேட் பண்ணுவேன். இப்படி தான் என்னுடைய வைத்திய முறையாக இருக்க காய்கறி வைத்திய முறைகள் சிறப்பான ஆரோக்கியத்தை பெற்று உடல் செயல்களை, மன ஆரோக்கியத்தை செம்மையாக வழி நடத்தி உங்களுடைய முழுமையான ஆரோக்கியத்தை பெறணும்னு சொல்லி நான் இதை வேண்டி இந்த வீடியோடைய பதிவுகளை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி.